அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே இந்த பிரணயாமா என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளில் உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பிரணயாமா என்ற நிலைகளில் முதலிலே நாம் சீத்காரி என்ற ஒரு பயிற்சியை பார்த்தோம். இன்றைய தினம் நாம் சதந்தா என்ற ஒரு பயிற்சியை பார்க்க இருக்கின்றோம். இந்த சதந்தா என்ற பயிற்சியும் நம்மளுடைய உடலிலே ஒரு குளிர்ச்சித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக அது அமைந்திருக்கின்றது. உடலிலே உடல் வெப்பநிலை அதிகமாக இருப்பவர்கள், அதேபோல் உடலிலே சில குறிப்பாக நம்மளுடைய ஜிஐ ட்ராக் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அந்த ஏரியாவில் எரிச்சல் உணர்வு இருக்கவங்க, பித்த உடல்காரவங்க, இவங்கள்லாம் வந்து இந்த பயிற்சியை பண்ணும்போது உடலினுடைய வெப்பநிலையை ஒரு சீராக வைத்துக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமல்லாது வெயில் காலங்களில் அனைத்து உடல்கார அது பித்த உடம்பாக இருந்தாலும் சரி, கப உடம்பாக இருந்தாலும் சரி, அனைத்து உடல்காரர்களுமே இந்த பயிற்சியை செய்கின்ற பொழுது நம்மளுடைய உடல் வெப்பநிலை அந்த நார்மல் அளவை விட அதிகரிக்காமலும் குறையாமலும் நாம் பார்த்து கொள்வதற்கு இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. பயிற்சியை ஆழ்ந்து தொடர்ந்து செய்கின்ற பொழுது தான் நம்மளுக்கு அதற்கான பலன்களை பெற முடியும். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்துட்டு அந்த பயிற்சியை நம்மளுடைய பலனை எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஒரு பயிற்சி என்றாலே அந்த பயிற்சியை தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வார காலம், நான்கு வார காலம் நம்ம அதை செய்யும்போது தான் அந்த பயிற்சினால் நம்ம உடலிலே சில ஃபிசியலாஜிக்கல் மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இதுதான் சயின்ஸ் பேஸ். சில பேர் யோகா எடுத்தவொடனே ரெண்டு நாளில் செஞ்சவுடனே எனக்கு உடல் எடை குறைஞ்சிடணும், ரெண்டு நாளில் உடனே எனக்கு ஃபிசியலாஜிக்கல் மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த யோகி சயின்ஸை பொறுத்தளவு குறிப்பாக யோக பயிற்சிகள் எல்லாமே அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக அது வாழ்வியலாக அந்த பயிற்சியை பண்ணி வரணும். அப்படி பண்ணி வரும்போது என்னென்னா அந்த குறிப்பிட்ட அந்த வியாதியில் ஏற்படக்கூடிய பெயினை எல்லாம் டாலரன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான அந்த வளமை வந்து யோக பயிற்சிக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாது அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த உறுப்புகளை முழுமையாக நம்மால் மீட்டு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட அந்த உறுப்பு எந்த நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த நிலையிலே தொடர்ந்து இயங்குவதற்கு, குறிப்பாக இப்போ டயபெட்டிக்ஸ் என்று சொன்னால் அதனோடய இன்சுலின் லெவல் வந்து நம்ம டோஸ் கூட்டிகிட்டே போகக்கூடாது. அந்த டோஸ் கூட்டாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், யோக பயிற்சிகளை பண்ணும்போது அந்த பான்க்ரியாஸினுடைய செக்ரீஷன் லெவல், அந்த சென்சிட்டேஷன், இன்சுலின் சென்சிட்டேஷன், இதெல்லாம் வந்து என்னென்னா யோக பயிற்சிகள் செய்யும்போது அது அதிகப்படுத்தும். ஸோ இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். ஸோ இன்றைய தினம் நம்ம வந்து இந்த சதந்தா எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதாவது பொதுவாகவே என்ன அப்படின்னா யோக பயிற்சிகளை பொறுத்தளவு ஒரு ஆசிரியர், அதாவது யோகா ட்ரெய்னரோ இல்லை ஒரு குருவினுடைய உதவியோடு தான் நம்ம பயிற்சி பண்ணணும். ஏன்னா வந்து சில விஷயங்களில் அவங்க வந்து சொல்லும்போது முழுமையாக சொல்ல மாட்டாங்க. அப்போ பயிற்சியாளர் பண்ணும்போது அதனால் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய யோக பதிவுகளை பொறுத்தளவு பொதுவாகவே நீங்கள் நேரடியாக யூடியூப்பில் பார்த்துட்டே நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஏன்னா வந்து ரிசர்ச் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விதமான பயிற்சிகளையும் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர்றோம். அதனுடைய சைடு எஃபெக்டையும் உங்களுக்கு சைடு பை சைடாகவே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த சதந்தா பயிற்சியில் முதல்ல செய்முறையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஹேல் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, மூச்சை எப்படி உள்ளே இழுக்க போகிறோம் அப்படின்னா வாய் வழியாக தான் உள்ளே இழுக்க போகிறோம். ஆனால் மூச்சு வெளியிடுறது எக்ஸ்கேல் வந்து த்ரூ தி நாஸ்டில் வழியாக நம்ம வெளியிட போகிறோம். அப்போ மூச்சு இழுக்கிறது வாய் வழியாக இழுக்க போகிறோம், எக்ஸ்கேல் த்ரூ தி நாஸ்டில். ஸோ இது மாதிரிக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய அதாவது தொடக்க காலத்திலே ஒரு 12 சுற்று பண்ணலாம். ஒரு சுற்று என்பது ஒரு இன்ஹேல் உள்ளே போகிறது, ஒரு எக்ஸ்ஹேல், அதுக்கடுத்து மூச்சை கவனிக்கணும். அதாவது இது வந்து 4 நிலையாக இருக்குது. முதல் நிலை என்னென்னா மூச்சை கவனிக்கணும், அடுத்து வந்து வாயை ஓப்பன் பண்ணி மூச்சை நல்லா இழுக்கணும், அடுத்து வந்து முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் அந்த மூச்சை ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 30 செகண்ட்ஸ் உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா லங்ஸை நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அந்த ஹோல்ட் பண்ணுற அந்த 30 செகண்ட்ஸில் வந்து லங்ஸ் நல்லா விரிஞ்சு அந்த கெப்பாசிட்டி மெயின்டைன் ஆகும். தென் அகெயின் வந்து ஸ்லோவாக வந்து ரிலீஸ் பண்ணணும். எப்போவுமே எந்த யோக பயிற்சியில் இருக்கக்கூடிய பிரணயாமாலுமே அந்த ரேஷியோ சொல்லுவாங்க பிரணயாமாவை பொறுத்தளவு. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஹோல்டிங் கும்பகா விட்டுருங்க. கும்பகாவை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம எல்லா பயிற்சியிலையுமே ரொம்ப எளிமையாக வந்து மூச்சை கட்டுப்படுத்தாமல் செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்கேல் வரும்போது இன்ஹேல் வந்து 5 செகண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்கேல் வந்து நீங்கள் 10 செகண்ட் பண்ணணும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதாவது 1:2 ரேஷியோ, இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் வந்து அது ஸ்லோ அண்ட் ரிதமிக்காக இருக்கும். அதோட மூச்சோடு உங்களுடைய மனமும் வந்து அந்த பாவனையோடு இருந்தால் தான் அந்த மூச்சு பயிற்சியில் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சதந்தா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் பயிற்சி பண்ணுறேன். நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம்,
அப்படி இல்லைனா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். உங்களுடைய கைகளுடைய போய்ச்சல், ஏன்னா வந்து கை வச்சு நம்ம செய்கிறதில்ல, அதனால் கை வந்து நீங்கள் எந்த போய்ச்சலை வச்சுக்கணுமோ அந்த மாதிரிக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்களை மூடி முதல்ல மூச்சை கவனிக்கிறோம். தலை, கழுத்து, இடுப்பு பகுதி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கண்களை மூடி உங்களுடைய இயல்பான மூச்சை கவனிக்கணும். இது முதல் நிலை. உங்களுடைய மூச்சு இயல்பான நிலைக்கு வந்தவுடன் உங்களுடைய பற்களை கடித்து கொண்டு, அதாவது இப்போ நான் செய்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரிக்க பல்லினுடைய கீழ் மேல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கணும். இது இரண்டாவது நிலை. அதோடு சேர்த்து நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். நல்ல மூச்சு இழுத்த உடனே வாய் மூடிடுறோம். 30 seconds ஹோல்டு. தென் மூச்சை ஸ்லோவாக மூக்கு வழியை வெளியிடுறோம். மறுபடியும் அகெயின் செய்து காட்டுறேன், மூச்சை கவனிக்கிறேன். ஸோ இது போல் தொடக்க காலத்தில் ஒரு 12 சுற்றுகளை தொடங்கி நீங்கள் வந்து உங்களுடைய உடல் வெப்பநிலைக்கு ஏற்றால் போல் இந்த பயிற்சியை அதிகரிச்சுக்கலாம். இதில் பொதுவாகவே வந்து நிறைய சைட் எஃபெக்ட் கிடையாது. அதாவது குளிர்ச்சியான உடம்புக்காரவங்க பண்ணக்கூடாது, குறிப்பாக வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீர்த்தன்மை உடலில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஆஸ்துமா சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சியை தவிர்த்துக்கணும், அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்க அப்படி செய்யும்போது அவங்களுக்கு வந்து எதிர்விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை சாதாரணமாக பண்ணலாம். அதே மாதிரிக்கு இப்போ குறிப்பாக வந்து அப்டாமினலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் தொடங்கலாம். ஆனால் வந்து இந்த மூச்சை இழுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக, டெட் ஸ்லோவாக இழுக்கணும். இப்போ நான் பண்ணும்போது என்னென்னா அப்படி இழுத்தேன். ஆனால் வந்து இதே இது வந்து உடலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கவங்க அவங்கெல்லாம் பண்ணியிருக்கும் போது மூச்சை இழுக்கும் போது ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக. அந்த மாதிரிக்கு இழுக்கணும்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது. ஆனால் வந்து இந்த மூச்சு இழுக்கிறது வந்து லாங் அண்ட் டீப் ப்ரீத்தாக இருக்கணும். அதே மாதிரிக்கு மூச்சு வெளியில் விடுறதும் லாங்கான டைம் எடுத்து நம்ம அதை வெளியிடும்போது இந்த பயிற்சிக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கிறது. இதை பயிற்சி செய்து உங்களுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக்கொண்டு உடலை குளிர்ச்சித்தன்மையோடு வைத்துக்கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.